புரம் அருகே தொழில் போட்டியால் மளிகைக்கடை உரிமையாளர் காரை ஏற்றிக்கொலை பக்கத்து கடைக்காரர் வெறிச்செயல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் பகுதியில் தொழில் போட்டி காரணமாக மளிகை கடை நடத்தி வந்த பெண் காரில் மோதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குண்டடம் அடுத்துள்ள தும்பலம்பேட்டையைச் சேர்ந்தவர் கருப்புசாமி இவரது மனைவி லட்சுமி இவர் தும்பலம்பட்டையில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் சனிக்கிழமை இன்று குண்டிடம் சந்தையில் கடைக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிக் கொண்டு மொபட்டில் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் குண்டிடம் கோவை ரோட்டில் ருத்ராவதி அருகே சென்றபோது பின்னால் வந்த கார் மோதியதில் படுகாயமடைந்த லட்சுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் இதுபற்றி குண்டிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மொபட்டில் மோதிய கார் லக்ஷ்மியின் மளிகை கடை அருகே கடை நடத்தி வரும் மற்றொரு மளிகை கடைக்காரரான மயில்சாமி என்பவர் ஓட்டி வந்த கார் என்பது தெரிய வந்தது சந்தேகத்தின் பேரில் மயில்சாமியை பிடித்து விசாரித்த போது தொழிற்போட்டி காரணமாக திட்டமிட்டு காரை மொபட் மீது மோதி கொலை செய்துவிட்டு விபத்து போல் ஜோடிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது தொடர்ந்து மயில்சாமியை கைது செய்த போலீசார் கொலை செய்ய பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மயில்சாமியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை நடந்த இடத்திற்கு திருப்பூர் எஸ்பி திஷாமித்தல் தாராபுரம் டிஎஸ்பி ஜெயராம் குண்டடம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் ஆகியோர் பார்வையிட்டனர் தொழிற்போட்டையில் மளிகை கடைக்காரரை மளிகை கடைக்காரரே காரை மோதி கொலை செய்த சம்பவம் குண்டடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து செய்து கிளிக் மறக்காமல் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்